கருந்தலை புழுக்கள் இலைகளின் அடிப்பக்கத்தில் உள்ள பச்சையத்தை சுரண்டி உண்பதால் இலைகளின் ஒளிச்சேர்க்கை திறன் குறைந்து 30 முதல் 40% வரை மகசூல் இழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது. கோடை காலங்களில் இதன் தாக்குதல் அதிகமாக காணப்படும். புழுக்கள் இலைகளின் அடிப்பரப்பில் உள்ள பச்சையத்தை மட்டும் சுரண்டி உண்பதால் கீழடுக்கிலுள்ள இலைகள் காய்ந்து பழுப்பு நிறமாகவும் உச்சி பகுதியில் உள்ள ஓலைகள் மட்டும் பச்சையாகவும் தென்படும். தீவிர பாதிப்புக்கு உள்ளான மரங்கள் தூரத்திலிருந்து பார்க்கும்போது தீயினால் கருகியது போன்று காணப்படும். இலைகளின் அடிப்பரப்பில் புழுக்களின் எச்சங்கள், புழுக்கள், கூண்டு புழுக்கள், நூலாம்படையுடன் காணப்படும். ஒரு பெண் அந்திப்பூச்சி இலைகளின் அடிப்பரப்பில் சராசரியாக 135 முதல் 145 முட்டைகள் வரை இடுகின்றது. முட்டையிலிருந்து 3 நாட்களில் வெளிவரும் இளம் புழுக்கள் இலைகளின் பச்சையத்தை மட்டும் சுரண்டி சாப்பிடத் தொடங்குகின்றது. புழுக்கள் கருப்பு நிற தலையுடன் காணப்படும். இதனால் இதற்கு கருந்தலை புழு என்று பெயர். இப்புழுக்கள் சராசரியாக 35 முதல் 40 நாட்கள் வரை வாழக்கூடியது. பின்னர் கூட்டுப்புழு பருவத்தை 8 முதல் 10 நாட்கள் வரை நூலாம் படையுனுள்ளேயே கழித்து அந்திப்பூச்சிகளாக வெளிவந்து 7 நாட்கள் வரை உயிர் வாழ்கின்றன. மிகவும் பாதிக்கப்பட்ட அடிமட்ட இலைகளை மரத்திலிருந்து 3 அடி விட்டு வெட்டி எரித்து விடவும். இதனால் தாக்கப்பட்ட இலைகளில் உள்ள முட்டைகள், புழுக்கள் மற்றும் கூண்டு புழுக்கள் அழிக்கப்பட்டு சேதம் குறைகிறது. 7 மணி முதல் 11 மணி வரையில் ஏக்கருக்கு 1 விளக்கு பொறி வைத்து அந்திப்பூச்சிகளின் நடமாட்டத்தை கண்காணித்தும் கவர்ந்தும் அழிக்கலாம். இவ்வாறு செய்வதால் அந்திப்பூச்சிகள் முட்டையிடுவது குறைந்து தாக்குதல் தடுக்கப்படுகிறது. கருந்தலை புழுக்களின் தாக்குதல் ஆரம்ப நிலையில் இருக்கும்போது ஏக்கருக்கு 21 பாக்கெட் பிரகானிட் ஒட்டுண்ணிகளை 21 நாட்கள் இடைவெளியில் 3 முதல் 4 முறை விட வேண்டும். ஒட்டுண்ணிகளை தோப்பின் குறுக்கே நடந்து விட வேண்டும். இந்த ஒட்டுண்ணி குளவிகள் கருந்தலை புழுவின் உடலில் முட்டையிட்டு கருந்தலை புழுக்களை அழிக்கக்கூடியவை. இவை தென்னை ஆராய்ச்சி நிலையம், ஆழியார் நகர் மற்றும் தமிழ்நாடு அரசு வேளாண்மை துறையின் கீழ் இயங்கும் ஒட்டுண்ணி வளர்ப்பு ஆய்வகங்களில் கிடைக்கும். தென்னைக்கு பரிந்துரைக்கப்பட்ட உரங்களான யூரியா 1.3 கிலோ, சூப்பர் பாஸ்பேட் 2 கிலோ, பொட்டாஷ் 3.5 கிலோ, மக்கிய குப்பை 50 கிலோ, நுண்சத்து 1 கிலோ, வேப்பம் புண்ணாக்கு 5 கிலோ, பேசிலஸ் சப்டிலிஸ் 200 கிராம், ட்ரைகோடெர்மா விரிடி 200 கிராம் இட்டு தேவையான அளவு தண்ணீர் பாய்ச்சுவதால் தென்னை மரங்கள் பூச்சிகளின் தாக்குதலை தாங்கி வளரும். இந்த அளவுகள் 1 மரத்திற்கு 1 வருடத்திற்கு. இந்த உர அளவினை 2 பிரித்து 6 மாதத்திற்கு 1 முறை இட வேண்டும். இந்த ஒருங்கிணைந்த மேலாண்மை முறைகளை சரியான சமயத்தில் கடைபிடித்தால் கருந்தலை புழுக்களை எளிதாக கட்டுப்படுத்தலாம். நன்றி, வணக்கம்.